மே 5 மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா. மேதினியே மகிழ்ச்சியுடன் காணும் திருவிழா. பச்சை பட்டுடுத்தி பாங்கான குதிரையிலே இஜகம் வாழ வரம் இனிமையாய்த் தருகின்ற அச்சத்தை போக்கி நம்மை அரவணைத்து காப்பாற்றும் அச்சுதன் வரப்போகிறார், அழகன் வரப்போகிறார், ஆற்றில் இறங்கி நல்ல அருள்தான் தரப்போகிறார். வாருங்கள், பாட்டோடு கொண்டாடுவோம், பரவசமாய் கொண்டாடுவோம், அழகரை வரவேற்போம், அனைத்தையும் பெறுவோம். இந்த பாடலை உங்களுக்காக பாடுபவர் திருமதி தனலட்சுமி, கோயில்பட்டி. தொகுப்பு வைஷ்ணவ ஸ்ரீ ரங்கராஜன், மதுரை. வாருங்கள், பாடலோடு அவரை வரவேற்போம். புறப்பட்டு வருகின்றார் கள்ளழகர், புறப்பட்டு வருகின்றார் நம்ம மாயழகர், புறப்பட்டு வருகின்றார் சுந்தர தோளுடைய செல்வரவர் நம் சிந்தையை கொள்ளை கொள்ளும் கல்வரவர். புறப்பட்டு வருகின்றார் கள்ளழகர், புறப்பட்டு வருகின்றார் நம்ம மாயழகர், புறப்பட்டு வருகின்றார் வசந்த பருவமாம் சித்திரை திங்களிலே வளர்விரை நன்னாளிலே மலையை விட்டு புறப்பட்டு வருகின்றார் சோலை மலையை விட்டு புறப்பட்டு வருகின்றார் பாமர பக்தர்களை பரிவுடன் பார்த்திடவே பல்லக்கில் வருகின்றார் மதுரை நோக்கி பல்லக்கில் வருகின்றார் பரமசாமி பல்லக்கில் வருகின்றார் வழி மேலே விழி வைத்து விடிய விடிய விழித்திருக்கும் அடியார்கள் துயர்துடைக்கவே மெய்யடியார்கள் துயர்துடைக்கவே ஆர்ப்பரித்து வருகின்றார் அழகர் ஆர்ப்பரித்து வருகின்றார் முத்தமிழ் நகர் எல்லை 3 மாவடியில் எதிர்கொண்டு அழைப்பவர்க்கு எதிர் சேவை தந்திடவே ஏற்றமுடன் வருகின்றார் ஏறு திருவுடையார் ஏற்றமுடன் வருகின்றார் புறப்பட்டு வருகின்றார் கள்ளழகர் புறப்பட்டு வருகின்றார் நம்ம மாயழகர் புறப்பட்டு வருகின்றார் தல்லா குளமதி தக்க பட்டுடுத்தி ஆண்டாள் மாலை அணிவதற்கே வில்லிபுத்தூர் ஆண்டாள் மாலை அணிவதற்கே வீருடன் வருகின்றார் அழகர் வீருடன் வருகின்றார் ஆண்டாள் மாலை அணிந்தவாறு தங்க குதிர ஏறி ஆற்றை நோக்கி தாவி வரவே வைகை ஆற்றை நோக்கி தாவி வரவே வையாளியில் வருகின்றார் அழகர் வையாளியில் வருகின்றார் சித்திரா பௌர்ணமியில் சிலு சிலுக்கும் வைகையாற்றில் சிங்காரமாயிறங்கிடவே வைகரையில் சிங்காரமாயிறங்கிடவே சிறப்புடனே வருகின்றார் புன் சிரிப்புடனே வருகின்றார் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் மலர்மலை பொழிந்து அழகர் மேல் மலர் மலை பொழிந்திடவே ஆனந்தமாய் வருகின்றார் அழகர் ஆனந்தமாய் வருகின்றார் 8 திக்கும் எகிரி நிற்கும் ஏழை ஏதாளரின் கோவிந்தா கோஷம் கேட்கவே விண்ணை பிளக்கும் அந்த கோபாலன் நாமம் கேட்கவே நாடி வருகின்றார் நாராயணன் நாடி வருகின்றார் புறப்பட்டு வருகின்றார் கள்ளழகர் புறப்பட்டு வருகின்றார் நம்ம மாயழகர் புறப்பட்டு வருகின்றார் வீருடைய ராகவனும் விருப்புடனே வரவேற்று வந்தனங்கள் செய்திடவே மட்டமிட்டு வந்தனங்கள் செய்திடவே வாஞ்சியுடன் வருகின்றார் வாமணன் வாஞ்சியுடன் வருகின்றார் வண்டியூர் சென்றங்கு ஏகாந்த சேவையருள ஏற்றமிகு ஏகாந்த சேவையருள ஏகாந்தமாய் வருகின்றார் எம்பெருமான் ஏகாந்தமாய் வருகின்றார் மாண்புள்ள மண்டபமாம் தோணூர் மண்டபத்தில் மாமுனியின் சாபம் தீர்க்கவே மாண்டுக மாமுனியின் சாபம் தீர்க்கவே மாமாயன் வருகின்றார் அந்த மாயழகர் வருகின்றார்
ராமராய மண்டபத்தில் பத்தவதாரம் காண்பிக்கவே, கண்கொள்ளா பத்தவதாரம் காண்பிக்கவே பாங்காய் வருகின்றார், பரம்பொருள் பாங்காய் வருகின்றார். மக்கள் மனதை கொள்ளை கொண்ட மாயழகர் மதுரை, மக்கள் மனதை கொள்ளை கொண்ட மாயழகர் மனமில்லாமல் திரும்புகிறார். மலையை நோக்கி சோலைமா, மலையை நோக்கி மனமில்லாமல் திரும்புகிறார். இந்த பாடல் கேட்ட மக்கள் இகபர சுகம் கண்டு இன்புற்று வாழ்ந்திடவே, இன்னருள் புரிந்திடுவார் அழகர், இன்னருள் புரிந்திடுவார் அழகர். திருவடிகளே சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த. அன்பு நேயர்களே, பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வழியெல்லாம் எங்கே எங்கேயெல்லாம் உற்சவங்கள் காணுகின்றார், எங்கே உபயங்களெல்லாம் நடக்கின்றன என்று அவர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகின்றார். மண்டூக மகரிஷிக்கு எப்பொழுது அவர் காட்சி தருகின்றார், தசாவதார காட்சி எங்கே நடக்கிறது, எப்படி மக்கள் அவரை திரும்ப வழி அனுப்பி வைக்கிறார்கள் என்பது வரை அந்த திருவிழாவில் உள்ள அத்தனை அம்சங்களையும் சாறு பிழிந்து தருகிறது இந்த பாடல். திரும்ப திரும்ப கேளுங்கள், கள்ளழகரின் எல்லையற்ற அந்த அருளாசியை பெறுங்கள்.